எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளும் விலக செய்ய வேண்டிய எளிமையான தீப பரிகாரம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். செய்யும் செயல்கள் வெற்றி அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு மட்டும்தான் அனைவரும் ஒவ்வொரு செயலையும் ஆரம்பிப்பாங்க. ஆனா எல்லோருக்குமே அப்படி நடப்பதும் கிடையாது. சிலருக்கு பல தடைகளுக்கு பிறகே வெற்றி என்பது கிடைக்கும். ஆனா ஒரு சிலருக்கோ எவ்வளவு முயற்சி செய்தாலும் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டேதான் இருக்கும். திருமணம், வியாபாரம் என இப்படி தொடர்ந்து ஆரம்பிக்கும் அத்தனை செயல்களிலும் தடைகளை சந்திக்கிறவங்க விநாயக பெருமானை வழிபட்டு சில எளிய பரிகாரங்களை செய்துகிட்டு வந்தாலே தடைகள் அனைத்தும் விலகியே ஓடும். சிலருக்கு எடுக்கும் எல்லா காரியங்களிலும் தடை தாமதம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இதனால வாழ்க்கையில் விரக்தியும் மனசோர்வும் ஏற்பட்டு பலரும் துன்பத்தில் தவிப்பதை நாம பார்த்தும் இருப்போம். இப்படிப்பட்டவங்க விநாயகரை எளிய முறையில் வழிபட்டாலே தடைகள் அனைத்தும் நீங்கியே போகும். எடுக்கும் காரியங்கள் தடை இல்லாமல் நிறைவேற எந்த காரியத்தையும் முதலில் குலதெய்வத்தையும் அதற்கு பிறகு விநாயகரையும் வணங்கிவிட்டு தான் ஆரம்பிக்கணும்னு நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லிதான் இருக்காங்க. ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்தால் தொடர்ந்து தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குன்னு நினைக்கிறவங்க எளிமையான இந்த தீப வழிபாட்டை செய்து பாருங்க. இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை நாள்ல தான் செய்யணும். சனிக்கிழமையில் சூரியன் மறைவதற்கு முன்பாக 5 மணி முதல் 6 மணிக்குள்ளாக இந்த தீப பரிகாரத்தை செய்யணும். இந்த பரிகாரத்தை கட்டாயமாக அரச மரத்தடியில் தான் செய்யணும். விநாயகர் வீற்றிருக்கும் அரச மரத்தின் அடியிலோ அல்லது வீட்டிற்கு அருகில் உள்ள பழமையான அரச மரத்தின் அடியிலோ இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். சனிக்கிழமை அன்று மாலையில் அரச மரத்தடியில் 6 அகல் விளக்குகளில் சுத்தமான பசுனை ஊற்றி தீபம் ஏற்றணும். இந்த தீபத்தின் ஒவ்வொரு விளக்கிலும் ஒரே ஒரு குங்குமப்பூ இதழை சேர்க்கணும். நெய்யோடு குங்குமப்பூவும் சேர்ந்து எரியணும். அப்படி எரியும் பொழுது வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளும் நீங்கி நன்மைகள் நடக்கவும் ஆரம்பிக்கும். இந்த விளக்கு பரிகாரத்தை தொடர்ந்து 6 வாரங்கள் செய்தாலே போதுமானது. ஏதாவது ஒரு வேண்டுதலை முன்வைத்து அது நிறைவேற வேண்டும் என்று மனதார வேண்டிக்கிட்டு தீபத்தையும் ஏற்றணும். 6 வாரத்திற்குள்ளாக நீங்கள் முன்வைத்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். நினைத்த காரியம் தடையில்லாமல் 6 வாரத்திற்குள் நிறைவேறவும் செய்யும். அப்படி அந்த காரியம் முழுமையாக நிறைவேறிய பிறகு அடுத்த வேண்டுதலை முன்வைத்து மீண்டும் தீபத்தை ஏற்றலாம். இப்படி தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் இந்த தீபத்தை ஏற்றிக்கொண்டே வருவதை பழக்கமாகவே வச்சுக்கிட்டாலும் காரிய தடை என்பது எப்பொழுதுமே இல்லாமல் எப்பொழுதும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்ல முறையில் நடந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து தடைகளை சந்திக்கிறவங்க ஔவையார் அருளிய விநாயகர் அகவல் என்ற அற்புதமான நூலை தினமும் படிக்கலாம். தொடர்ந்து 48 நாட்கள் இதை படிச்சுக்கிட்டே வந்தாலே தடைகள் அனைத்துமே பொடி பொடியாகும். காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெற காரிய சித்தி மாலை என்ற விநாயகர் துதியையும் படிக்கலாம். விநாயகருக்கு உரிய ஓம் ஸ்ரீ கணேசாய நமக, ஓம் சக்தி விநாயகா நமக என்ற மந்திரங்களில் ஏதாவது ஒன்றை தினமும் 108 முறை சொல்லிவிட்டு காலையில் உங்களுடைய வேலைகளையும் ஆரம்பிக்கலாம். சங்கடர சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு அருகம்பல் மாலை சூட்டி 12 முறை வலம் வந்து வழிபாடுகளையும் செய்யலாம். இது தவிர வெளியில் கிளம்பும் பொழுது பெருமாளின் நாமமான கேசவா என்ற நாமத்தை 7 முறை சொல்லிவிட்டு வெளியில் கிளம்பினாலும் செல்லும் காரியம் தடையில்லாமல் வெற்றிகரமாகவே முடியும். திருமணம், வியாபாரம் என்று எதுவாக இருந்தாலுமே அதில் உள்ள தடைகள் விலக விநாயகர் வெட்டு மந்திரத்தை சொல்லிட்டு ஆரம்பிச்சாலும் விநாயகரின் அருளால் தடைகள் அனைத்தும் முழுமையாக விலகும். விநாயகர் வெட்டு மந்திரம். ஓம் கங்கங் கணபதி கௌரி புத்திராய விக்ன விநாயக மூர்த்தியே, உன்னோடெதிர்த்த கஜமுகாசுரனை சஞ்சரித்தால் போலே என்னோடெதிர்த்த சத்திராதிகளையும் சர்வ தடங்களையும் சங்கரி சங்கரி சக்தி புத்திராய சர்வ தடைகளையும் அரு அரு ஸ்வாகா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.